வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி, முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் 16ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடக்கம். சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு. புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்பு. கத்தாரில் இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு. குறைகளை தீர்ப்பேன் என உறுதி. தமிழகம் புதுவையில் இடியுடன் கூடிய மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வரும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்துவார் என தெரிவித்துள்ள ஜமாலுதீன் மற்றொரு செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக திமுக சட்டமன்ற கட்சித் தலைவரான மு.க. ஸ்டாலினை பேரவைத் தலைவர் அங்கீகரித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கும் என முதல்வராக தேர்வாகியுள்ள நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. இதற்கான விழா ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் அமைச்சரவை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதன்படி பேரவைத் தலைவராக வைத்திலிங்கம் பதவியேற்க உள்ளார். நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணசாமி, ஷாஜஹான், கந்தசாமி, கமலக்கண்ணன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தில்லியில் இருந்து திரும்பிய நாராயணசாமி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி அமைச்சர்கள் யார் என்பதை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி முடிவெடுத்ததாக தெரிவித்தார். புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல் உள்துறை அமைச்சகத்திடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நாராயணசாமி குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவருடைய பட்டியலை மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவரோடு நான் சமர்ப்பித்து, அவர் யார் யாரை அமைச்சர்களாக நியமிக்கிறார்களோ நியமிக்கிற அதிகாரம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். அன்னை சோனியா காந்தி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். கத்தாரில் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் குறைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஆப்கானிஸ்தான், கத்தார், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 5 நாடுகளில் 6 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு இந்திய ஆப்கான் நட்புறவின் அடையாளமாக கட்டப்பட்டுள்ள புதிய அணையை அவர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆப்கான் அதிபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் கத்தார் நாட்டுக்கு சென்ற மோடிக்கு தோஹா விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு பிரதமர் அப்துல்லா பின் நாசர் பின் கலிஃபா அல்தானி நேரில் வந்து வரவேற்றார். பின்னர் அங்குள்ள தோஹா நகரில் இந்திய தொழிலாளர்களுடன் மதிய உணவு உட்கொண்ட மோடி அவர்களுக்கான மருத்துவ முகாமை பார்வையிட்டார். பின்னர் அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் மதிப்பு தூதரகங்கள் மூலமாக உருவாக்கப்படுவது இல்லை என்றும், உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களால் உருவாக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அங்குள்ள இந்திய தொழிலாளர்களின் குறைகள் தீர்க்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். एक लंबी सूची मुझे बताई गई कि आप लोगों के ये 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 प्रॉब्लम है. मैंने इन सबको गौर से देखा है. मुझे विश्वास है कि आपकी जो छोटी मोटी चीजें हैं, आपकी जिसके लिए आपकी अपेक्षा है, आपकी कठिनाइयों के रास्ते खोजने में मैं भी आपका एक साथी बन के काम करूंगा. இன்று கத்தார் நாட்டு மன்னரை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கத்தாரில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு செல்கிறார். அங்கு அந்நாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணம் குறித்த பிரச்சினையை அவர் எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா கலவரத்திற்கு காரணமான ராம்ருக்ஷ் யாதவும் அங்கு நடைபெற்ற வன்முறையில் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஜவஹர் பூங்காவை 300க்கும் அதிகமானோர் கடந்த 2 ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருந்தனர். கடந்த வியாழக்கிழமை அவர்களை வெளியேற்ற காவல்துறையினர் முயன்றபோது ஆக்கிரமிப்பாளர்கள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அப்போது கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 24 பேர் பலியானார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 3 பேர் பலியானதை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 27 ஆக உயர்ந்துள்ளது. ஆக்கிரமிப்பாளர்களின் வன்முறையில் மதுரா SP முகுல் திவிவேதியும் காவல் நிலைய அலுவலர் சந்தோஷ்குமாரும் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களை வழிநடத்தி மதுராவில் வன்முறை சம்பவம் நடைபெற காரணமாக இருந்த ராம்ருக்ஷ் யாதவ் என்பவரும் பலியாகிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராம்ருக்ஷ் யாதவின் உதவியாளர்கள் அவருடைய உடலை அடையாளம் காட்டினர். அவருடைய குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். எப்போதும் சமூக மாற்றத்திற்காக போராடிய ஒரே தலைவர் கருணாநிதி என திமுக மகளிரணி செயலர் கனிமொழி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிரணி சார்பில் கருணாநிதியின் 93வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திமுக மகளிரணி செயலர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பேசிய கனிமொழி, அரசியலில் மட்டுமல்லாது கலைத்துறையிலும் பல சாதனைகள் புரிந்து அனைத்து துறைகளிலும் வெற்றி கண்டவர் கருணாநிதி என்று கூறினார். கட்சியின் தலைவராக இருக்கலாம், ஒரு நிர்வாகத்தின் தலைவராக, ஒரு ஆட்சியின் தலைவராக பல பேர் இருந்துவிட முடியும். ஆனால் ஒரு சமூக மாற்றத்தின் அடையாளமாக, ஒரு சமூக மாற்றத்தின் போராட்டத்தின் தலைவனாக தொடர்ந்து தன் வாழ்நாளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். தவறு செய்யும் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குநர் ஹென்றி திபேனுக்கு பன்னாட்டு பொது மன்னிப்பு அமைப்பின் சார்பில் மனித உரிமை விருது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பாராட்டு விழா மதுரை கோப்புதூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, வழக்கறிஞர்களின் உரிமைகளை நசுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர்கள் மூலமாக நீதிபதிகள் பணம் வாங்குவதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகளில் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். வழக்கறிஞருடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து அவர்கள் வாழ்வையே பாழாக்கக்கூடிய விதத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது இது மிகவும் அநீதியானது. வழக்கறிஞர்கள் தவறுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கின்ற சில நீதிபதிகளை பற்றி அந்த பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்களை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வருவதற்கான யோசனை செய்தார்களா? இதுதான் என் கேள்வி. தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர 133,000 மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு இம்மாதம் 24ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2016-17 கல்வியாண்டுக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு முதன்முறையாக இணையவழி பதிவு முறையை அண்ணா பல்கலைக்கழகம் அறிமுகம் செய்தது. விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் தங்களுடைய விவரங்களை நிறைவு செய்து விண்ணப்பிக்கும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. விண்ணப்பிக்க அவகாசம் நேற்றுடன் முடிவு நிலையில் 133,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு இம்மாதம் 24ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானம்
கடந்த காலங்களில் அரசியல்வாதியை ஒரு பொய்யான கருத்தை சொல்லி வந்தாங்க. அது பொய்யின்றதை நிரூபிக்கிற விதமா பிரணய் விஜய் அவர்கள் வந்து தைரியமா துணிச்சலா சொல்லியிருக்காரு, முல்லை பெரியார் அணை வலுவா இருக்கு, அணை உடையாது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து துணிச்சலா சொல்லியிருக்காரு. இந்த பிரணய் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிற விதமா வந்து நாங்கள் ஆங்காங்க பிளக்ஸ் போர்டுகளும் அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியார இருக்கின்ற அணைக்கு பதிலாக மீண்டும் ஒரு புதிய அணை கட்ட தேவையில்லை என்றும் கருத்து கூறிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயன் பினராயி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக 5 மாவட்ட விவசாயிகளின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் உள்ள ஒரு நல்ல உறவை வலுப்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு செய்தியாக நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலை வேன் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் ஒரு பெண் உள்பட 2 பேர் பலியானார்கள், 8 பேர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் ஏற்றுமதி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் பெண்களில் 12 பேர் பணி முடிந்து தனியார் ஒப்பந்த வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த கம்மவார்பாளையம் பகுதியில் வேன் சென்று கொண்டிருந்தபோது ஏரிக்கரை வளைவில் அதிவேகமாக வந்த டிராக்டர் ஒன்று வேன் மீது மோதியது. இதில் வேன் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண்ணும் மற்றொருவரும் அங்கேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 8 பேர் முதல் உதவிக்கு பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்மாரப்பாளையத்திலிருந்து பருந்தூர் சாலை மசா கம்பெனி இருக்குது, வரும்போது அங்கே வந்து டிரைவர் வந்து டிராக்டர் மேலே வந்து வண்டி வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் ஸ்பாட்டில் காலி, மிச்சம் வந்து ஒரு 8 பேர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்காங்க. தர்மபுரியில் பெற்ற மகனை நரபலி கொடுக்க முயன்ற தந்தையை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்த காந்தி நகரைச் சேர்ந்தவர் பரசுராமன். இவர் தனது மகனுடன் கோபிநாதம்பட்டி கூட்டு ரோட்டில் உள்ள முனியப்பன் கோவிலுக்கு வந்துள்ளார். குடிபோதையில் இருந்த அவர் வீச்சரிவாளால் சாமியின் மீது இருந்த மாலைகள் மற்றும் சாமி சிலைகளை அரிவாளால் வெட்டி உடைத்துள்ளார். பின்னர் தனது மகன் சஞ்சய் ராமை உதைத்து அவன் கழுத்தில் கத்தியை வைத்து வெட்ட முயன்றுள்ளார். சிறுவனின் அலறலை கேட்டு அருகிலிருந்தவர் பரசுராமனின் கையில் இருந்த அரிவாளை பிடுங்கி அவனை காப்பாற்றியுள்ளனர். பின்னர் ஆ பள்ளிப்பட்டி காவல்துறைக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பரசுராமனை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சேலத்தில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு போட்டியில் ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். சேலத்தில் உள்ள தனியார் ஆடை நிறுவனம் சார்பில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு போட்டியில் 4 முதல் 10 வயது வரையிலான சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பலவித வண்ண ஆடைகளை அணிந்து தங்களுக்கே உரிய பாணியுடன் வலம் வந்த போட்டியாளர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். போட்டியில் பங்கேற்ற தங்களது பிள்ளைகளைக் கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு தலா 5000 ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு தலா 3000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் செகண்ட் ரவுண்ட்ல நான் வந்து கலந்துருக்கேன். இந்த ஷோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கும் போது எல்லாமே சிம்பிளா நல்லா ஜட்ஜஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. தர்மபுரி மாவட்டத்தில் விளையும் வெற்றிலைக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் வெள்ளோலை, மிட்டாரெட்டிஹள்ளி, பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 400 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் வெற்றிலைகள் சேலம், ஈரோடு, பவானி உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. விற்பனைக்கு கொண்டு செல்லும் வெற்றிலைக்கு இடைத்தரகர்கள் மூட்டைக்கு 2000 ரூபாய் வரை தரகு தொகை வாங்குவதால் தங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே வெற்றிலையை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெத்தலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த வெத்தலை வந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகிற நேரம் வருது. அந்த மாதிரி கொண்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க இடைத்தரகர் மூலியமாக தான் நாங்கள் வந்து வெத்தலை வந்து
விற்க வேண்டியதாக வருது. அப்போது ஒரு மூட்டை வந்து 10,000 ரூபா போதுனாக்கலாம் அவங்க 2,000 ரூபா கமிஷன் எடுத்துட்டு மீதி 8,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களாம் இது கொள்முதல் பண்ணாங்களா எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோட்டத்துக்கு வந்து ஒரு 30,000-35,000 செலவாகுது. இவ்வளோ செலவெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க போனால் இதில் வந்து லாபம் வந்து நம்ம ஒன்றும் அதிகம் இல்லை. அதனால் ஒரு 10,000 ரூபா நிரந்தரம் பண்ணி சந்தையில் கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இது பண்ணிச்சுன்னா எதை விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சோண்டு நம்மளுக்கு நிற்கும். உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர், உதகை, கூடலூர், மஞ்சூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த கனமழை காரணமாக ரயில்வே காவல் நிலையத்திலிருந்து படகு இல்லம் செல்லும் சாலை நீரில் மூழ்கியது. மழை காரணமாக சிறிது நேரம் படகு சவாரி நிறுத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரமாக நாள்தோறும் பெய்து வரும் மழை மகிழ்ச்சியை தருவதாக விவசாயிகள் உள்ளிட்ட மக்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் கடுமையான வெயில் அடித்த நிலையில் மாலையில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர், ஆலப்பாக்கம், பரங்கிப்பேட்டை உள்பட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்த நிலையில் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் கடலூர் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரம்பலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை முதல் பரவலாக மழை பெய்தது. பெரம்பலூர், பாளையம், குறும்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்த மழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் உள்பட பல தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் உள்பட ஜெயங்கொண்டம், செந்துறை, திருமானூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல பகுதிகளில் நேற்று மாலை மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் குறுவை சாகுபடி மேற்கொள்ளவுள்ள விவசாயிகள் அரசு இந்த தருணத்தை பயன்படுத்தி வரத்து, கால்வாய், ஏரி மற்றும் குளங்களை தூர்வார வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் சிவகங்கையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென இடி மின்னலுடன் பெய்ய தொடங்கிய கனமழை 1 மணி நேரம் நீடித்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். இதனிடையே கழிவுநீர் கால்வாய்களை நகராட்சியினர் சீரமைக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ஒரு வாரமாக அக்னி வெடிச்சு சிவகங்கையில் இப்போதான் ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிருக்கு. ஒரு மணி உள்ள நல்ல மழை பெய்யுது. ஒரு மணி நேரத்துக்கு பெஞ்சிச்சு. இதில் வந்து சாக்கடையில் தண்ணி போய்க்கிருக்கு. வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப அவசதிப்படுறாங்க. இது நகராட்சி கொஞ்சம் தலையிட்டு நடத்தினா நல்லாயிருக்கும். சேலத்திலும் நேற்று மாலை 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக பெய்த கனமழையால் அந்த பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியது. தினந்தோறும் பகல் நேரத்தில் கடும் வெயில் அடித்தாலும் மாலை நேரங்களில் மிதமான மற்றும் கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை பரமக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் மண்டபம், பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவில் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. பிரெஞ்ச் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு செரீனாவை வீழ்த்தி பட்டம் வென்றார் முருகுதா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசமுள்ள அலப்போ நகரை கைப்பற்றும் முனைப்பில் ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் வான்வழி தாக்குதல்களால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரின் ஒரு பகுதியாக தற்போது ஐஎஸ் தீவிரவாதிகள் வசமுள்ள அலப்போ நகரை மீட்க ராணுவம் கடும் சண்டையில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க படையினர் உதவியுடன் அலப்போ நகரை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வரும் ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. சண்டை மேலும் வலுப்பெறும் என்பதால் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வருகின்றனர். இதனிடையே நகரின் முக்கிய பகுதிகளில் நேற்று நடைபெற்ற தாக்குதல்களில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். அங்கு விரைந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அகதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலதுசாரிகள் சார்பில் ஜெர்மனியில் நடைபெற்ற பேரணியை இடதுசாரி ஆதரவாளர்கள் எதிர்த்ததால் கலவரம் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டது. ஜெர்மனி நாட்டிற்குள் வரும் அகதிகளை கட்டுப்படுத்த கோரி வலதுசாரி ஆதரவாளர்கள் சார்பில் டார்மன் நகரில் நடைபெற்ற பேரணியை சீர்குலைக்க இடதுசாரி ஆதரவாளர்கள் திட்டமிட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. பேரணியில் கலவரம் வெடிக்கும் சூழல் நிலவியதால் அங்கு சென்ற காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தினர். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குவிந்த இடதுசாரி ஆதரவாளர்கள் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் காத்திருந்தனர். அகதிகளுக்கு எதிரான முழக்கங்களுடன் அந்த வழியே திரளான வலதுசாரி ஆதரவாளர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது பேரணியை சீர்குலைக்க முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் கார்பைன் முகுருசா அமெரிக்க வீராங்கனை செரினா வில்லியம்ஸை வீழ்த்தி பட்டம் வென்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஸ்பெயின் வீராங்கனை முகுருசா உலகின் முதல்நிலை வீராங்கனையும் கடந்த ஆண்டு பிரெஞ்ச் ஓபன் பட்டம் வென்றவருமான அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸுடன் மோதினர். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய முகுருசா செரினாவை மிக எளிதாக வீழ்த்தி அவருக்கு அதிர்ச்சி தோல்வியை அளித்தார். இதன் மூலம் முகுருசா 7-5, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று முதல் முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவை ஒட்டி நடைபெற்ற கபடி போட்டியில் திண்டுக்கல் பஞ்சம்பட்டி அணி வெற்றி பெற்றது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் 8வது நாள் கொண்டாட்டமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நேற்று கபடி போட்டி நடந்தது. மூஞ்சிக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு 6 அணிகள் தகுதி பெற்றன. இறுதிப் போட்டியில் 18 புள்ளிகள் பெற்று திண்டுக்கல் பஞ்சம்பட்டி அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. 8 புள்ளிகள் பெற்று அட்டுவம்பட்டி அணி இரண்டாம் இடம் பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் 16ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடக்கம், சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு. புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல் வெளியீடு, நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்பு. கத்தாரில் இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு, குறைகளை தீர்ப்பேன் என உறுதி. தமிழகம் புதுவையில் இடியுடன் கூடிய மழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.